என்னென்ன கேட்டிருக்காங்கன்றது பாருங்க. எஃப் ஆஃப் ஒன்னு ஃபர்ஸ்ட் கணக்கு, ரெண்டாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னு, அடுத்தது மூணாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒன்னு ஆகியவற்றை காணும். முதல் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் என்னது நமக்கு, எஃப் ஆஃப் ஒன்னு, என்னடி கண்ணு, எஃப் ஆஃப் ஒன்னு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணா கொடுத்துருக்குதுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு எக்ஸ், ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதான் கொடுத்துருக்கு. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா வருது, ஒன்னு. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வருது, ஒன்னு. அப்ப ரெண்டு எக்ஸ்னா என்ன அர்த்தம், ரெண்டு பெருக்கல் ஒன்னு மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், ஒன்னு. அப்ப ஒன்னு ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ஒன்னு, என்னடா கண்ணா ரெண்டு மைனஸ் ஒன்னு ஸ்கொயர். ஒன்னு ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஒன்னு பெருக்கல் ஒன்னுன்னு அர்த்தம், ஓரோ ஒன்னு. அப்ப ரெண்டு மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஒன்னு, ஆன்சர் வந்துருச்சு அடக்கண்ணா. அடுத்தது செகண்ட், அடுத்து என்னது ரெண்டாவது, என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னு, என்னடாக்கண்ணா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னு, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. அப்ப முதல் எப்போதுமே அந்த கொடுத்துருக்கறத இங்க பாரு, இங்க பாரு இருக்குதா இல்லையா, ரெண்டு எக்ஸ். அப்ப ரெண்டு பெருக்கல் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறீங்க, எக்ஸ் பிளஸ் ஒன்னு. புரியுது அடிக்கணும் நான் சொல்றது, முயற்சி செய்யற குழந்தைங்க கொஞ்சம் கவனி. ரெண்டு எக்ஸ் இருக்குது, ரெண்டு அப்படியே எழுதிட்டோம். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், எக்ஸ் பிளஸ் ஒன்னு. அதே மாதிரி மைனஸ் இங்க என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஹோல் ஸ்கொயர் போடணும். இன்னைக்கு பிராக்கெட் போடுறோம், பிராக்கெட் போட்டுதான் போடணும், ஏன்னா இங்க ரெண்டு உறுப்பு இருக்கு. புரியுதா, நீ வெறுசா இப்படி எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஸ்கொயர்டுன்னு போட்டீங்கன்னா தப்பாயிடும், அதனால இப்படி போடக்கூடாது, கண்டிப்பா என்ன போட்டுக்கணும், பிராக்கெட் போட்டுதான் போடணும். சரியா, புரியுதா புரியலையா நான் சொல்றது என்னன்னு, அதனால பிராக்கெட் போடாம போடாதீங்க, ரெண்டு உறுப்பு இருக்கும்போது பிராக்கெட் போடணும். அடுத்தது நல்லா கவனிங்க, ரெண்டு பெருக்கல் எக்ஸ் என்ன ஆகணும், ரெண்டு எக்ஸ். அடுத்த என்ன இருக்குது, பிளஸ். ஏங்க என்ன பிளஸ், இந்த ரெண்டுக்கு என்ன குறி இருக்குதுன்னு அர்த்தம், பிளஸ்ன்னு அர்த்தம். அப்போ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த ரெண்டு பெருக்கல் ஒன்னு என்னது, ரெண்டு. முதல் எதை எதையும் பெருக்கணும், ரெண்டையும் எக்ஸையும் பெருக்கணும். அடுத்தது குறிகளை பெருக்கி போட்டோம், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அடுத்தது என்ன பண்ணோம், ரெண்டையும் ஒன்னையும் பெருக்கணும். சரியாடாக்கண்ணா, அடுத்தது மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, முற்றொருமை. ரைட்டா, இயற்கணித முற்றொருமை, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி படிச்சிருக்கிறோமா இல்லையா, என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். இதையே மாத்தி கூட எழுதலாம், என்ன எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் பிள்ளைகளுக்கு, இப்படிதான் டக்குன்னு வரும், ஏன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஒட்டுக்கா சொல்லிடுவாங்க பிளஸ் டூ ஏ பி. இல்ல மிஸ் எனக்கு இப்படிதான் தெரியினாலும் இப்படி எப்படி வேணாலும் எழுதலாம். இப்ப இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கு. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கு. பாருங்க இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், வேற கலர். இது என்னது, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். சரியாடாக்கண்ணா, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன்னு இருக்கு. புரியுதா புரியலையா நான் சொல்றது. அப்ப என்ன எழுதிக்கலாம், இங்க பிராக்கெட் போட்டுக்கலாமா, நம்ம பிராக்கெட் போடாம செய்யக்கூடாது, இங்க குறி இருக்குதுனால. அடுத்து என்னதப்ப, ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபியில் எழுதுனீங்கன்னா பிளஸ் டூ இன்ட்டு, புரியுதா, எக்ஸ் இன்ட்டு ஒன்னு. ஏன்னா டூ ஏபி, ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ், பி இருக்கிற இடத்துல ஒன்னு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது என்னது, பிளஸ் பி ஸ்கொயர். பி இருக்கிறதுல என்ன இருக்குது, ஒன்னு. அப்போ ஒன்னு ஸ்கொயர். சரியா அடிக்கணும். அடுத்தது ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்னு, என்ன அடிக்கணும், ரெண்டு. அப்ப ரெண்டு பெருக்கல் எக்ஸ், ரெண்டு எக்ஸ்.
முதல் நம்பரை பெருக்கிக்கிறேன், இல்லாட்டி ரெண்டு பெருக்கள் எக்ஸ் ரெண்டு எக்ஸ், ரெண்டு எக்ஸ் பெருக்கள் ஒன்னு ரெண்டு எக்ஸ், எப்படி வேணாலும் பெருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. சரியா புரியுதா புரியலையா? ரெண்டு பெருக்கள் ஒன்னு ரெண்டுன்னு வந்து அப்புறம் இன்னொன்னு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கு, அதனால எக்ஸ். சரியா ரெண்டு எக்ஸ்ன்றது இல்ல அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ன்றது பெருக்கிக்கும், ரெண்டு பெருக்கள் எக்ஸ் ரெண்டு எக்ஸ், ரெண்டு எக்ஸ் பெருக்கள் ஒன்னு ரெண்டு எக்ஸ் ஏதா, எதை ஒன்னால பெருக்கணும் அதே தான், அதே உறுப்பு தான். அடுத்து என்னது பிளஸ் ஒன், சரி அடிக்கணு. அடுத்தது என்ன பண்ணலாம், ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு, இதை மைனஸ் ஆல பெருக்கணும், ஒவ்வொரு உறுப்பையும் எதால பெருக்கணும், மைனஸ் ஆல பெருக்கணும். இங்க என்ன புரியிருக்குதுன்னு அர்த்தம், பிளஸ், அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் 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 எக்ஸ் ஸ்கொயர். சரியா அடுத்து என்னது, பிளஸ் இன்டூ மைனஸ் 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 ரெண்டு எக்ஸ். எப்படி மிஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், நான் ஏற்கனவே ஒரு பொம்மை மாதிரி சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, இங்க மைனஸ் மைனஸ் இங்க பிளஸ், இது ரெண்டையும் பாரு, பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது மைனஸ், புரியுதா? அது மாதிரி வச்சு. அடுத்தது என்னது, மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், பிளஸ் இன்டூ மைனஸ்னாலும் மைனஸ் இன்டூ பிளஸ்னாலும் ஒண்ணுதான், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் என்ன வரணும், ஒன்னு, ரைட்டா? இப்ப எது அது கேன்சல் ஆகும்னு பாருங்க, இங்க பிளஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகுதா, இங்க என்ன இருக்குது மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகுது, புரியுதா? இங்க என்ன இருக்கு, பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ். இப்ப இதை மீதி இருக்கிறத எழுதிக்கோங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், புரியுது அடிக்கு என்ன? அடுத்தது என்ன மீதி இருக்குது இங்க நமக்கு சொல்லுங்க, பிளஸ் டூ ரைட்டா, அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் ஒன்னு. சரியா இப்ப மைனஸ் இதை டைரக்டா கூட செஞ்சுக்கலாம், இந்த ரெண்டு நம்பரையும் உடனே கூட பண்ணிக்கலாம், நான் தான் சொல்றேன் எப்பவுமே மெல்ல மலரும் மாணவர்களை வச்சு கத்துத்தரதுனால மிஸ் அப்படிதான் நடத்துறேன். இங்க என்ன இருக்கு, பிளஸ் ரெண்டு, இங்க என்னது மைனஸ் ஒன்னு, பிளஸ் ரெண்டுன்னா என்னது ரெண்டு பிளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், மைனஸ் ஒன்னு என்ன ஒரு மைனஸ், அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடா, அப்ப எத்தனை பிளஸ் இருக்குது ஒரு பிளஸ், அப்ப என்னது பிளஸ் ஒன்னு ஆன்சர் வந்துருச்சாடா, புரியுதா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். அடுத்து தேர்ட் சம் என்னன்னு பாருங்க, ஏற்கனவே கொடுத்துருக்காங்க என்னன்னு, ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது அப்படியே எழுதிக்கலாமா, ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாமா, எழுதலாமா எழுதக்கூடாதா, பிராக்கெட் போடு. அடுத்தது பிளஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா, என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, ஒன்னுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, சரியா? சரி இல்லையா? அடுத்தது இப்ப இதை நம்ம எழுதணும், புரியுதா? இதை என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். இப்ப எழுதுனா என்ன வரும், டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, இவ்வளவுதான்டா கண்ட ஆன்சர். இது இன்னும் கொஞ்சம் கரெக்டா எழுதணும் அப்படின்னா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், புரியுதா, பிளஸ் டூ எக்ஸ் திட்ட வடிவில் எழுதணும், வேற ஒண்ணு பிளஸ் ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? வெரி குட் ராகண்ணா, தேங்க்யூ ராகண்ணா, கவனமா செய்யுங்க, செய்யும் போது